संतोष என்னது இது இவ்ளோ குப்பையா இருக்கு சந்தோஷ் வாடா டேய் என்னடா வீடு இப்படி இருக்கு என்ன பண்றது சோ मचा तन्नी कुर्रा गेर कड़त कुड़ी येंगड़ा अंगेर को पार रा उन्ना भाई क्या टंबर என்னடா இது ஏதோ 10 15 நாளா பூட்டி கிடந்த வீடு மாதிரி இருக்கு யா எங்கெல்லாம் 10 மனுஷனா தெரியலையா டேய் எல்லாம் இப்படி கலஞ்சி கிடக்கு சாஃப்ட் பாக்ஸ்லாம் அப்படியே இருக்கு அங்க தட்டலாம் கழுவல யாரையுமே காணோம் இப்போ என்ன பண்ண சொல்ற டேய் எப்படி இருந்த வீடு தெரியுமா இது ஜனனி இருக்கும்போது இந்த வீட கோயில் மாதிரி வச்சிருந்தாடா அவ இல்லனா இந்த வீட்ல எடுத்து சேர்த்துக்கு ஒருத்தர் கூட இல்லையா அப்பா கூடவும் சரியில்லை ஸ்வேதா எக்ஸாம் போயிட்டு இருக்கா நவீன் வீட்லயே இருக்கிறது இல்ல நானும் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் சுத்திட்டு இருக்கேன் ஏ மாயாணி ஆர்த்தில என்ன பண்ணிட்டு இருக்காங்க டேய் அவங்க என்னக்கிடா வேலை செஞ்சாங்க இப்ப புதுசா வேலை செய்யிறதுக்கு ஜனனி இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தல இப்படி தான் உன் வாழ்க்கையும் இருக்க போகுது இத சொல்லதா இங்க வந்தியா சரி போய் Dress மாத்திட்டு வா போ வெளிய போலாம் எங்க எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்வாங்களா போய் ரெடி ஆயிட்டு வா போ
ஸ்வேதா அப்பா பா சொல்லுங்க பா சந்தோஷ் கூப்பிடுமா ம் சரி பா இஸ்லா பெண்டிங் வொர்க்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் உடனடியா முடிச்சாகணும். ஏற்கனவே டிலே ஆயிட்டே இருக்கு. என்னப்பா? உக்கார்ப்பா. சொல்லுங்க. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அதான் சீக்கிரம் கிளம்பலான்னு கிளம்பினேன். என்னமோ தெரியல மனசே கொஞ்சம் சரியில்லைப்பா. ஜனனி இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி இருக்கு. எங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீங்க தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஜனனி வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தானப்பா. நமக்கு பார்க்கணும்னு தோணுச்சா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். சில விஷயங்கள் புத்திக்கு தெரிஞ்சாலும் மனசுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. நீ கிளம்பு. ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணணும். கிளம்புப்பா. சந்தோஷ், முன்னாடி எல்லாம் ஜனனி இருந்தா நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு மருந்துன்னு எல்லாம் கிடைச்சது. ஆனா இப்ப அப்படி இல்லை. மருமக மறக்காம கொடுத்ததுனால நான் என் டைம் டேபிளையும் மறந்துட்டேன். வயசாகுதுல்ல, ஞாபகம் மறதி வேற. என் மருமக இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எல்லாமே சரியா இருந்துச்சு. எல்லாருமே சரியா இருந்தோம். அவ எப்ப போனாலும் அதோட இந்த வீடே சூனியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்பா, ஜனனி வந்தா எல்லாம் சரியாயிடும்ப்பா. ஜனனி வந்தாதான்ப்பா என் மனசும் சரியாகும். இந்த வீடும் பழைய மாதிரி மாறும்ப்பா. இதெல்லாம் நடந்தாலே எல்லாமே சரியாயிடும்ப்பா. மெதுவாப்பா
நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன் மாமா. அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். பாத்துக்கோ. சரிங்க அண்ணி. ஆர்த்தி எல்லாருக்கும் காஃபி போடணும். நீ வா. ஆ. அப்பா மேல படுத்துக்கிறீங்க. வாங்க. சொல்ல முடியுமா? அவ ஞாபகமா தான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட சந்தோஷமும் போயிடுச்சுப்பா. ஜனனி இங்க வரணும்னு தான் என்னோட ஆசையும்ப்பா. அவ இருக்கும்போது அவளோட அருமை தெரியல, இல்லாத போது தான்ப்பா தெரியுது. ஏண்டா இப்படி இருக்க? உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியதா இல்லையா? தெரியுது. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இப்படி வாய மூடிட்டு சும்மா இருக்க? இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கிய, உன்னை சுத்தி எல்லாமே போயிடும்டா. டேய், இப்ப என்னடா பண்ண சொல்ற? வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது என்னடா பண்ண முடியும்? சும்மா கேள்வி கேட்டு. டேய், எல்லாமே டிராமாடா. ஆமா, ட்ராமா தான். எனக்கு நல்லாவே புரியுது. நீ ஒன்று யோசிச்சு பாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இதுவே ஜனனி இங்கே இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஜனனியால் தான் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இங்கே எல்லாமே தப்பு தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவும் தப்பாக நடக்கலடா. நீ எதுவும் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு தப்பாக நடக்கும். சரிப்பா, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணும் அதை சொல்லு. அப்படி கேளு. பேசாம போயிட்டு ஜனனிய ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டு வர வழிய பாரு. புரியுதா? என்ன கௌதம், எப்ப வந்த? இப்பதான் வந்த. என்ன ஜனனி பேர்லாம் அடிபடுது? ஜனனி இங்க இருந்திருந்தா அப்பாக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்காதுல? என்ன கௌதம், ஜனனி இங்க இருந்திருந்தான்னு வைய, மாமாவோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும்ல? இப்ப என்ன, நீ ஜனனி இங்க வந்தா மாமாக்கு இன்னும் உடம்பு சரியில்லாம போயிடும்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படிதானே? ஆனா ஜனனி வந்தா அப்பாக்கு உடம்பு சரியாயிடும் நான் சொல்றேன். என்ன கௌதம், எப்ப பாரு ஜனனி ஜனனின்னு? ஏன், நாங்களா இல்லையா மாமாவை பாத்துக்க மாட்டோமா என்ன? ஆமா, அவரை பாத்துட்டு லட்சணம் தான் தெரியும். சரி, இப்ப நீங்க ஒழுங்கா பாத்துருந்தீங்கன்னா அவருக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்காதுல? இப்ப என்ன, மாமாவுக்கு உடம்பு சரியில்லாத்துக்கு நான் தான் காரணம் சொல்ல வரியா? இதெல்லாம் தேவையில்லாம ஆர்கியூ பண்ண வேணாம். இப்ப என்ன பண்ண அப்பாவுக்கு உடம்பு சரியாகும்? அப்படி கேள்றா. இப்போ அப்பாக்கு வயசாயிடுச்சு, அவரை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப நீங்க ஜனனிய வெளியே அமிச்சாச்சு, அவ இங்க இருந்தா ஒழுங்கா பாத்துருந்துருப்பா. நீங்களும் உங்க தங்கச்சியும் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸ்வேதா படிச்சுட்டு இருக்க பொண்ணு, அந்த பொண்ணுக்கு விவரம் தெரியாது. ஜனனிய வெளியே அனுப்பியாச்சு, ஓகே. அப்ப சந்தோஷ்க்கு ஒரு நல்ல ராசியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருமா? அப்ப அப்பாக்கு உடம்புக்கு பிரச்சனை வராதுல்ல? அப்போ அப்பாக்கு உடம்புக்கு பிரச்சனை வராதுல்ல? டேய், என்ன பேசிட்டு இருக்க? ஆமா மச்சான், அது மட்டும் தான் மச்சான் ஒரே வழி. இங்க பார் கௌதம், விஷயம் தெரியாம உளறிட்டு இருக்காத. என்ன, ஜனனி வரக்கூடாது சரி, வேற ஒரு பொண்ணு வரக்கூடாதுன்னா எப்படி? அப்போ என் மச்சானோட லைஃப் இங்க பாருங்க. உங்களுக்கு சந்தோஷம் அப்பாவும் முக்கியமா இல்ல அந்த ஜோஷியம் முக்கியமானு யோசிக்கங்க. ஜனனி இருந்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படியே இருந்துட்டீங்க. இப்ப வரப்போற பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரியல, இதோட மோசமா இருந்துட்டா? சரி சரி, இங்க பாரு சந்தோஷ், நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேணாம். நான் இது விஷயமா எதுக்கும் ஜோசியர் கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாக்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி பண்ணலாம். சரியா? ஓகேவா? ஓகே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அக்கா காஃபி, காஃபி எடுத்துக்கோ. டிஸ்டர்ப் பண்ணாத, யோசிச்சுட்டு இருக்கேன்.
யோசிச்சிட்டு இருக்கியா? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்னக்கா முக்கியமான விஷயம்? நாம ஏன் திரும்ப ஜனனியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது? அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? அப்புறம் இதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பிளான் போட்டு அவளை வெளியே அனுப்பணும்? இதுக்காகவா ஜோசியர்லாம் செட் பண்ணி ஜாதகம்னு போய் சொல்லி அவளை இப்பதானக்கா வீட்டை விட்டு துரத்தணும்? நீ என்னடானா திரும்பவும் ஜனனியை கூப்பிடலாம்னு சொல்ற? இத நீ தான் பேசுறியா? ஏய், கௌதம் பேசினதை கேட்டியா? ஜனனி இல்லைனாலும் வேற ஒரு பொண்ணை சந்தோஷ்க்கு கட்டி வச்சு கூட்டிட்டு வருவேன்னு சொல்றோம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு கவுஞ்சியா. ஏங்கா, அவன் அப்படி சொன்னா எல்லாம் நடந்துருமா? அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கௌதமும் சந்தோஷும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொன்னா இவன் கேட்பான், இல்லைனாலும் இவன் கேக்குற மாதிரி அவன் சொல்லுவான். அது வரைக்கும் வளர விட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஏண்டி, நம்ம எதுக்கு ஜனனிய சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்? ஏன்னா ஜனனியால குழந்தை பெத்துக்க முடியாது, அதுவும் இல்லாம அவளுக்கு படிப்பறிவு வேற கம்மி, அதனால உன் கைக்கு அடக்கமா இருப்பான்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். எக்ஸாக்ட்லி. இப்போ ஜனனி போய் ஜனனியோட இடத்துல வேற ஒருத்தியும் தான் என்ன ஆகும்? இந்த பொண்ணையாவது நம்ம பேச்ச கேக்குற மாதிரி கட்டி வச்சா? அடி லூசு, நம்ம பேச்ச கேக்குற பொண்ணே வந்தாலும் நாளைக்கே அவளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு வை, நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட். அதனால அதனால ஜனனி இங்க கூட்டிட்டு வந்து நமக்கு ஏத்த மாதிரி அவளை வளைக்கணும். எங்க போயிட போறா? இந்த மாயாவை பகச்சுக்கிட்டெல்லாம் வாழவே முடியாது. சரிக்கா, துரத்தி விட்டவளை எப்படி திரும்ப கூட்டிட்டு வர முடியும்? அதான் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டோமே. ஹே, ஜாதகம்னு ஒண்ணு இருந்தா பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும். திரும்பவும் பரிகாரம்னு ஒரு குண்டை தூக்கி போடுவோம், அவளை இங்க கூட்டிட்டு வருவோம். வந்ததும் அவளுக்கு கொடுக்கற வரவேற்புல மயங்கி அவ நம்ம பேச்ச மட்டும்தான் கேட்கணும். காலம் ஃபுல்லா அவ நமக்கு அடிமையா வாழணும். இப்படி சோகமா உட்கார்ந்திருக்காரு, துக்கம் தொண்டைய அடைக்குதோ? குடிங்க மாமா, மெதுவா குடிங்க, நெஞ்ச அடைச்சுக்க போகுது. உங்களை வச்சு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. வேற வழியே இல்லமாயா, நீ இப்ப அண்டர்பிளே பண்ணணும். தேவையில்லைன்னா வீட்டை விட்டு அனுப்பவும் தெரியணும், தேவைன்னா வீட்டுக்கு வரவழைக்கவும் தெரியணும். இப்படியே போனா இவங்களே அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் நீ ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுவ. போய் அண்டர் பிளே பண்ணு. மாமா, வாமாயா, வாமா உட்காருமா. மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. ஜனனிய மறுபடியும் நாம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமாமா. நீ என்னமா சொல்ற? ஜனனி நம்ம வீட்டுல இருந்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது மாமா. நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை முந்திக்கிட்டோம். மாமா, ஜனனி இங்க இருந்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு தான் நம்ம அனுப்பி வச்சோம். ஆனா அவ இல்லாம உங்க மனசு சரியில்லாம இருக்கு மாமா. அவ இங்க இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு தோணுது மாமா. உங்களையும் பார்த்துப்பா,
இந்த வீட்டையும் நல்லா பொறுப்பா பாத்துப்பா. ஆமாம்மா. அவ வந்தாலே பாதி கவலை போய்டும்மா. அதுவும் இல்லாம சந்தோஷம் பாவம். ஜனனி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாமாமா. அவங்கள பிரிச்சு வச்ச பாவம் நமக்கு எதுக்கு மாமா? ரொம்ப சரியாதம்மா சொல்ற. ஜோசியர் கிட்ட பேசி நாம ஏதாவது பரிகாரம் பண்ணிரலாம். கண்ட கண்ட ஜோசியர்லாம் வேண்டாம்மா. நம்ம குருஜி கிட்டே போய் கேப்போம்மா. சரி மாமா. அவர் சொன்னா சரியா இருக்கும்மா. மாமா, உங்க சந்தோஷமும் இந்த குடும்பமும் தான் மாமா எனக்கு முக்கியம். ஜனனி இல்லாம என்னாலயும் சந்தோஷமா இருக்க முடியல மாமா. அதனால தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். உண்மைதாம்மா. ஜனனி உடனே கூட்டிட்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் மாமா. மாயா, உன்னை விட அதிகமா இந்த வீட்டை பத்தி யாரால நம்ம யோசிக்க முடியும்? இந்த வீட்டை பத்தி இல்ல மாமா, இந்த சொத்தை பத்தின்னு சொல்லுங்க. மாயா, மாயா. சரி மாமா, நல்ல நேரம் பார்த்து கூட்டிட்டு வந்துடலாம் மாமா. சரிம்மா.